Hello guys, welcome back to Hollow Gangstar channel. Nama channel la movie kana video na paaka porom. Ikkadi na ipo recent tamil la panna release pannirukka oru sila movies plus series da guys. Nama indha video la paaka porom. Video ku pora nama channel pakkara appo sa vandirundinga marakama red color subscribe button alathiri kudave irukku notification bell alathiri anga porra videos ku on time notification vandrum. Nama channel social media pages link na kela description la ku so follow pannirunga. Ungalkada oru marakama kelunga. Seri vaanga ipo video ku la polam. ஃபஸ்ட்டு பார்க்க போது ஒரு சீரிஸ் டிஃபைன்ஸ் சீசன் த்ரீ. ஸோ இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு முழுக்க முழுக்க ஒரு ஏலியன்ஸை பேஸ் பண்ண சீரிஸ் தான் இந்த சீரிஸ். இந்த சீரிஸில் ஆல்ரெடி ரெண்டு சீசன் இருக்கிற ரெண்டு சீசனுமே பார்க்க வெறுதனமாக இருக்கும். உங்களுக்கு ஒரு செமையான சயின்டிஃபிக் அது மட்டும் இல்லாமல் ஏலியன்ஸை பேஸ் பண்ண மூவிஸ்லாம் பிடிக்கணும் கண்டிப்பாக இந்த சீசன் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த சீரிஸில் இருக்க ஒரு எபிசோடும் ஒரு மூவி அளவுக்கு தான் இருக்குமே. இந்த சீரிஸ் 2013 ரிலீஸ் ஆனால் இந்த சீரிஸில் மொத்தம் மூணு சீசன் கிட்டே இருந்துச்சு. ஸோ ஆல்ரெடி ரெண்டு சீசனுமே தமிழில் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சீசன் த்ரீயை தமிழில் பண்ணி எம்எக்ஸ் பிளேயில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு சீசன் த்ரீயில் மொத்தம் 13 எபிசோட்ஸ் கிட்ட இருக்கு. ஸோ பார்க்க ஆசைப்படும் செக் பண்ணி பாருங்கள். இந்த சீரிஸ் ஐஎம்டிபி 10.7 வாங்கியிருக்கு. 10.7 வாங்க அளவுக்கு இந்த சீரிஸ் ஒரு வேறு லெவல் சீரிஸ் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த மெடிசன் சீரிஸ்க்கு 77% ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்க ஆசைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்க்க போது ஒரு மூவி எஸ்கேப் ஃப்ரம் மொகதீஷோ. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு முழுக்க முழுக்க ஒரு சவுத் கொரியன் ஆக்ஷன் மூவி. அது மட்டும் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆஸ்காருக்கும் நாமினேஷன் ஆயிருக்கு. கண்டிப்பாக இந்த பார்த்து நீங்கள் மஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்தளவுக்கு வெறுத்தனமாகவும் ரொம்பவே ஆக்ஷனாகவும் இந்த படம் வந்து இருக்கும். கொரியன் மூவிஸ் ஃபேன்ஸ் கண்டிப்பாக இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொரியன் மூவிஸ் ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் மற்ற மூவிஸ் ஃபேன்ஸ் இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்தளவுக்கு வேறு லெவலில் இருக்கும்னு சொல்லி ஆகணும் கண்டிப்பாக இந்த படத்தை. இந்த படத்தில் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் சொல்கிறதுக்கு பெருசாக இருக்காது. கண்டிப்பாக பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் எக்கச்சக்கமாக இந்த படத்தில் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை மஸ்ட்டு வாட்ச் பண்ணலாம். படத்தோட கதை என்ன வாருங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி. சிவில் வார் அப்போ நடக்கப்பட்ட ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி தான் இந்த படத்தோட கதையாக வச்சுருக்காங்க. ஸோ படத்தோட கதை என்ன வாருங்கன்னு கேட்டிங்கன்னா சோமாலியா சேர்ந்த அந்த மொகதீஷு அடம் பார்த்தா ஸ்டார்டிங்கில் அமைதியாக இருந்தாலும் ஸோ போக போக அங்கே மிகப்பெரிய கலவரமே உருவாகுது. ஸோ அங்கே மாட்டிக்கிற இந்த படத்தில் ரெண்டு ஹீரோஸ் ரெண்டு பேருமே நார்த் கொரியா அது மட்டும் இல்லாமல் சவுத் கொரியாவை சேர்ந்தவங்க. இவங்க ரெண்டு பேரும் எதிராக கண்ட்ரியாக சேர்ந்தவங்களாக இருந்தாலும் அங்கேருந்து கலவரத்தை சமாளிக்கிறது அது மட்டும் இல்லாமல் அங்கே தப்பிக்கிறதுக்கு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் செயல்பட்டாகணும் ஒரு சுச்சுவேஷன் வந்து வருது. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செயல்பட்டு அங்கே எப்படி இருந்து தப்பிக்கிறாங்கன்னு தான் இந்த படத்தோட கதையாக இருக்கும். ஸோ எஸ்கேப் ஃப்ரம் மொகதீஷோ இந்த படத்தோட கதையாக இருக்கும். மொகதீஷோலேருந்து எப்படி எஸ்கேப் ஆகிறாங்கன்னா இந்த படத்தோட கதையாக இருக்கும். ஸோ இந்த படம் ஒரு வேறு லெவல் படம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஐஎம்டி ரேட்டிங் இந்த படத்துக்கு 7.1 கொடுத்துருக்காங்க. 10.7 கொடுக்குறது இந்த படம் வந்து வேறு லெவல் படம் தான். ஆரம்பத்தில் நோட்டிங் நம்பர்ஸ் இந்த படத்துக்கு 96% ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்க ஆசைப்பட்டவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த படம் தமிழ் டப்பிங் இருக்குது. ரிலீஸ் ஆகும்போது கொரியன் ப்ளஸ் இங்கிலீஷில் மட்டும் இந்த படம் ஸ்ட்ரீம் ஆனாலும் ஸோ போக போக இந்த படம் தமிழ் டப்பிங் வருதுன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த படம் இப்போ தமிழ் தெலுங்கு ஹிந்தியில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. ஸோ பார்க்க ஆசைப்பட்டவங்க செக் பண்ணி பாருங்கள். தமிழ் டப்பிங்கும் அஃபிஷியல் டப்பிங் தான் பார்க்க வேறுத்தனமாக இருக்கும் டப்பிங்கும். நெக்ஸ்ட் பார்க்க போது ஒரு சீரிஸ் சைலன்ட் ஸ்டாம். ஸோ இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு முழுக்க முழுக்க ஒரு டர்க்கிஷ் சீரிஸ். ஸோ இந்த சீரிஸ் ரிலீஸ் ஆகும்போது டர்க்கிஷ் மட்டும்தான் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இப்போ இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா விஆர் ஓடிடியில் தமிழ் ஹிந்தி தெலுங்குன்ட்டு இன்னும் சில லாங்குவேஜ் டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டர்க்கிஷ் சீரிஸ் ஃபேன்ஸுக்கு கண்டிப்பாக இந்த சீரிஸ் வேறு லெவலில் இருக்கும். ஸோ மற்ற சீரிஸ் ஃபேன்ஸுக்கு இந்த சீரிஸ் எந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்கும்னு தெரியல. ஆனால் டர்க்கிஷ் சீரிஸ் ஃபேன்ஸுக்கு இந்த சீரிஸ் செமையாக தான் இருக்கும். இந்த சீரிஸில் வெறும் ஒரு சீசன் தான் இருக்கா. அந்த ஒரு சீசனில் மொத்தம் 20 மேலே எபிசோட்ஸ் வந்து இருக்குது. ஸோ பார்க்க ஆசைப்படும் செக் பண்ணி பாருங்கள். விஆர் ஓடிடியில் தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் பார்க்க பார்த்து சீரிஸ் ஆல் ஆஃப் அஸ் டெட். ஸோ இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அஃபிஷியல் டப்பிங் வரனாலும் இப்போ இந்த சீரிஸ் தமிழ் ஃபேன் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்போத்தி எபிசோட் 1 பார்த்தீங்கன்னா தமிழ் ஃபேன் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபேன் டப்பாக ஆசைப்படும் செக் பண்ணி பாருங்கள். இந்த சீரிஸ் ஒரு கொரியன் ட்ராமா. அது மட்டும் இல்லாமல் ஒரு வித்தியாசமான ஒரு ஜாம்பி சீரிஸ் தான். எக்காச்சக்கமாக ஜாம்பி மூவிஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ ஜாம்பி மூவிஸ் ஃபேன்ஸுக்கு இந்த சீரிஸ் ஒரு வேறு லெவல் சீரிஸாக இருக்கும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் கொரியன் ட்ராமா சொல்லலாம். கண்டிப்பாக எனக்கு இது சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான கொரியன் ட்ராமா தான். நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ டாப் சீரிஸில் இந்த சீரிஸும் இருக்குது. சீரிஸ் ஒரு கதை என்ன வாருங்கன்னா ஒரு சில ஸ்கூல் பஸ்ஸுலாம் சேர்ந்து ஜாம்பிஸ் கிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறாங்கன்னா இந்த சீரிஸ் ஒரு கதையாக இருக்கும். ஸோ பார்க்க ஆசைப்படும் செக் பண்ணி பாருங்கள். அஃபிஷியல் அப்படிங்க வெயிட் பண்ணுறவங்க வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த சீரிஸ் இப்போ தமிழ் ஃபேன் டப் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ பார்க்க ஆசைப்படும் செக் பண்ணி பாருங்கள். சீசன் ஒன்றில் மொத்தம் 9 எபிசோட் கிட்ட இருக்கு. அந்த 9 எபிசோடில் இப்போதைக்கு ஒரு எபிசோட் தமிழ் ஃபேன் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ பார்க்க ஆசைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்க்க போது ஒரு மூவி கிராசிங் பாயிண்ட். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா 2016 ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. உங்களுக்கு ஒரு ஆவரேஜான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி பார்க்கணும்னா கண்டிப்பாக இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது இங்கிலீஷில் மட்டும் ரிலீஸ் ஆனாலும் ஸோ இப்போ இந்த படம் தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. படத்தோட கதை என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா
நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் வந்து வெக்கேஷனுக்கு வந்து போகிறாங்க. ஸோ அந்த வெக்கேஷனுக்கு அவங்க போயிட்டுருக்கும் போது அங்கே அவங்க போய் சேர்ந்து அவங்க வந்து ரொம்ப ஜாலியாக வெக்கேஷன் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கே இருக்க ஒரு சில ட்ரக் லார்ட்ஸ்லாம் ஐ மீன் ட்ரக்ஸை விற்கிறவங்கலாம் நம்ம ஹீரோயை கடத்தி வச்சுக்கிட்டு, நீ வந்து நான் சொல்கிற ட்ரக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய், நீ வந்து அங்கே கொடுக்குற ட்ரக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல சேர்க்கணும், அந்த இடத்துல சேர்க்கறதுக்கு உனக்கு கொஞ்சம் டைம் தான் இருக்குது. ஸோ அப்படி நாங்கள் சொல்கிற டைமுக்கு இந்த ட்ரக்ஸ்லாம் திருப்பி அங்கே சேர்க்கலாம், நாங்கள் வந்து இவ்வளோ கொண்டுருன்ட்டு நம்ம ஹீரோயை போட்டு வச்சு நம்ம ஹீரோ பிளாக்மெயில் பண்ணுவாங்க. நம்ம ஹீரோவும் வேறு வழி இல்லாமல் ட்ரக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போவார். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ட்ரக்ஸை எப்படி சேர்த்தாரு, அவருக்கு வழியில் எப்படி ஒரு ஆபத்தெல்லாம் வந்து, அதை மட்டும் நம்ம ஹீரோயை எப்படி நம்ம ஹீரோ காப்பாற்றினார் தான் இந்த படத்தோட கதையாக இருக்கும். இந்த படம் ஐமிடி பெண்ணில் 5.2 வாங்கி 10 5.2 வாங்குறதுக்கு இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான படம். ஸோ பார்க்க ஆசைப்படணும், செக் பண்ணி பாருங்கள். தமிழ் டபிங் வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. சரி கைஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம ஹால் கேங்ஸ்டர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. சீ யூ. வாட்டா.